Chai with Chithra. அடுத்த சாய் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் நடிகையும் நாட்டியக் கலைஞருமான ஸ்வர்ணமால்யா. தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான படங்களான அலைப்பாயுதே, மொழி ஆகிய இரண்டு திரைப்படங்களிலும் நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்றவர் ஸ்வர்ணமால்யா. பன்முகத் திறமையாளரான இவரை தேடி பல பட வாய்ப்புகள் வந்தன. அந்த அழைப்பு எல்லாம் நிராகரிக்க வேண்டிய சூழ்நிலை தனக்கு ஏன் ஏற்பட்டது என்பதை பற்றியும், இந்த திரையுலகிலே தான் சந்தித்த அனுபவங்களை பற்றியும் இந்த நேர்காணலிலே சுவையாக பகிர்ந்து கொண்டிருக்கிறார் ஸ்வர்ணமால்யா. திரையுலகில் அடியெடுத்து வைக்கிறதுக்கு முன்னால் நான் இப்போ என்ன வேலையை செஞ்சுட்ருக்கணும் அதை தான் நீங்கள் செஞ்சுட்ருந்தீங்க. எப்படி இருந்தது அந்த அனுபவம் படிக்கும்போதே? ஆக்சுவலாக நான் இன்டர்வியூஸ் நிறையா பண்ணதில்லை, ஃப்ராங்க்லி. நீங்கள் பேட்டி கண்ட பிரமுகர்களில் ரொம்ப முக்கியமானவங்க ஒரு பக்கம் ஏஆர் ரகுமான், இன்னொரு பக்கம் விஜய். எப்படி இருந்தது அந்த அனுபவம்? பட் ரெண்டு பேருமே ரொம்ப குவாய்ட், அவங்க ரெண்டு பேருமே இல்லைங்களா. ஸோ என்னுடைய வேலை வந்து அவங்கள பேச வைக்கிறதா இருந்தது. நீங்கள் சினிமாவில் இருக்க நிச்சயமாக வருவீங்கன்னு எப்படி அவ்வளோ சரியாக சாருகாசன் கணிச்சார்? அது ஆக்சுவலி என்ன தெரியுமா, அவர் நிஜமாகவே அவருக்கு தொடர்ந்து ரெண்டு மூன்று முறை விஜயை பேட்டி காணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது இல்லை. சினிமாவில் நடிக்கிறதுல ஆளுமே இல்லாமல் இருந்த உங்களை எப்படி மணிரத்னம் அலைப்பாயுதே படத்தில் நடிக்க வச்சார்? ஆக்சுவலி பை தட் டைம் நான் நிறைய வேணான்னு சொன்னதுனால எனக்கே ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஐ திங்க் சினிமாவில் உங்களுக்கு அவ்வளோவா ஆர்வம் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சினிமா பற்றி படிக்கிறதுக்காக எதுக்கு அமெரிக்காவுக்கு நீங்கள் போனீங்க? அகேன் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா நான் வந்துட்டு என்னுடைய திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்பட்டதுக்கு சினிமா ஒரு காரணமா? சினிமா வாழ்க்கைக்காக என்னுடைய வாழ்க்கை முடியணும்னா நான் சினிமா வாழ்க்கையை எப்போவோ தேர்ந்தெடுத்திருக்கலாமே. பெரும்பாலும் மனமுறிவு ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் விட்டு கொடுத்தல் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாததும் ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் தான் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அதில் உங்களுக்கு உடன்பாடா? இல்லை, விட்டு கொடுக்க முடியாது சார் யாருமே யாருக்குமே. எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்னோடய லைஃப்பில் நீங்கள் நடித்த ரெண்டாவது படத்தில் விஜயகாந்த், பிரபுதேவா, வடிவேலுன்னு மிகப்பெரிய நட்சத்திரங்களோடு நடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிது. ஆக்சுவலாக அந்த படப்பிடிப்புக்கு வந்து நான் அப்போ தான் யூஎஸ்லேருந்து வந்திருந்தேன். ஸோ ஒரு எனக்கே வந்து ஒரு மாதிரி சொல்லட்டி விட்ட மாதிரி இருந்தது. ஒரு பக்கம் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸும், ஒரு பக்கம் இந்த படம் இவ்வளோ பெரிய ஒரு செட்டு நிறையா இன்னும் உங்களுக்கு தெரியும் அந்த எப்படி இருக்கும் அது கச்ச 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 கச்சான்ட்டு. இந்த சினிமா உலகத்தில் உங்களுக்கு மிகவும் நெருக்கமான நண்பர் நண்பின்னா யாரை சொல்வீங்க? இருந்தாங்க நிறைய, என்னுடைய நண்பர்கள் தான் இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த். நிறையா பேர் இருந்தாங்க. ஆபாச படம்னு பத்திரிகையால் விமர்சிக்கப்பட்ட படத்துல எல்லாம் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் நடிச்சிருந்தீங்க. அதுக்கு காரணம் சினிமா பற்றி உங்களுக்கு புரிதல் இல்லாமல் இருந்ததா, இல்லை சினிமாவை பற்றி உங்களுக்கு சொல்கிற மாதிரி நல்ல நண்பர்கள் இல்லாமல் இருந்ததா? நான் வந்து மணிரத்னம் மாதிரி ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ணினேன். அவங்க மெட்ராஸ் டாக்கீஸ் மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் அவங்களோட டீல் பண்ண ஒரு ஒரு சின்ன பொண்ணு. இப்போ எனக்கு ப்ரொடியூசர்ஸ்னால் விதவிதமாக ரகம் ரகமாக இருப்பாங்க. அதுவே தெரியாது, தெரியாது, பொய் சொல்லுவாங்க. தொடர்ந்து பல பட வாய்ப்புகள் வந்தபோது அதை ஏன் நீங்கள் ஏற்றுக்கல? நம்ம சரிதா நடு ஃபோன் பண்ணி ஒரு படத்துக்கு கேட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் படம் இப்போ இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது, பிகாஸ் எத்தனையோ வருஷம் முடிஞ்சு போச்சு நம்ம இதை. நீங்கள் தவற விட்ட பட வாய்ப்புகள் என்னென்னு சொல்ல முடியுமா? பல வெளிநாடுகளுக்கு நீங்கள் போயிருக்கீங்க. இந்த வெளிநாடுகளில் உங்களை கவர்ந்த நாடு அப்படின்னு எதை சொல்லுவீங்க? நிறைய ஊர்கள் மறக்க முடியாது, ஒரு ஒரு காரணத்துக்காக, வெவ்வேறு காரணங்களுக்காக மறக்க முடியாது. சில சமயம் மக்கள், சில சமயம் அந்த இடங்கள். பட் திரைப்படங்களை தொடர்ந்து பல தொலைக்காட்சி தொடர்லையும் நடிச்சிங்கல்ல? முடிவே இல்லை என்னால், தப்பாக சொல்லக்கூடாது. பட் ஃப்ராங்க்லி நான் சினிமாவில் அடியெடுத்து வச்ச காலகட்டத்திலேயே கல்யாணம் பண்ணிட்டு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆனோன்னு ஏன் முடிவெடுத்தீங்க? இந்த சினிமா உலகத்தில் உங்களை மிகவும் காயப்படுத்திய சம்பவம் ஏதாவது நடந்திருக்கா? திரைப்பயணத்தை அதை நான் அதுக்கு நான் காரணம் சொல்ல முடியாது. என்னுடைய அதாவது என்னுடைய புகழ் அப்படிங்கிறது வந்து எப்படியாவது தொட்டு பார்த்துடணும்னு
உங்க கார் பின்னாலேயே ஒரு ரசிகர் ஓடி வந்தார். நம்முடைய பாரம்பரிய கலையான பரதநாட்டியத்துக்கு இன்னும் வரவேற்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க? கண்டிப்பா இருக்கு. அதாவது பரதநாட்டியம் வந்து பாரம்பரிய கலை, அதை வந்து சரியா இருக்கணும், அதுதான் நம்மளுடைய அல்டிமேட்லி அவங்களுக்கு வந்து ஒரு அடையாளம் வேணும். சொர்ணமால்யாவை எதிர்காலத்துல ஒரு திரைப்பட இயக்குனராக பார்க்கலாமா? பார்க்கலாம். ஆனால்